ஸ்டேஷன்ல இன்னைய வாண்ட வந்திருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமா கேன் இன்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க வித் ஆர்ஜே கூட ஜெய் சௌமியா வணக்கம் வணக்கம் வருண் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப அழகாக வந்து ஒரு இன்டர் கொடுத்தீங்க இல்லையா வா ஐயா நான் எது பண்ணாலுமே அழகாக தான் இருக்கும் நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் பட் எனிவே நம்ம ஷோ பற்றி உங்ககிட்டயே நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நம்ம ஷோ பற்றி நாமளே பேசுறோமா ஐயா இந்தியாஸ் டைவர்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது நிறைய விதவிதமான ஸ்டேட் நிறைய விதவிதமான விதமான லேண்ட்ஸ்கேப்ஸ் வித விதமான மக்கள் அது மாதிரி நம்ம ஷோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வித விதமாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசுகிறோம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசுகிறோம் அப்புறம் சமூக பொறுப்புள்ள விஷயங்கள்லாம் பேசுகிறோம் அப்புறம் கார்ட்டூனில்

பத்தி பார்க்கலாம் பார்க்கலாம் கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாடல்லவா வணக்கம் வாழ்க வளமுடன் மனித உடல் ஒரு தொழிற்சாலை போன்று செயல்படுகிறது எப்படி தொழிற்சாலையில் பராமரிப்பு மேற்கொள்ளக்கூடிய பணிகள் உள்ளே இருந்து அனைத்தும் அதுக்கு கிடைப்பது போன்று நம் உடலுக்குள்ளாராக பல்வேறு பணிகள் சுரப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்சுலின் முதற்கொண்டு இன்னும் நாளமில்லா சுரப்புகளிலிருந்து வரக்கூடியது பல்வேறு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது மிக மிக முக்கியமாக உடலுக்கு தேவையான மருந்துகளை உடலே தயார் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இயற்கை வழங்கியிருக்கிறது ஆக எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் அந்த உறுப்புகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் பராமரிப்பு முறையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் உடலை லகுவாக அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு ஆசனங்கள் மிகுந்த நமக்கு பாதுகாப்பினை அளிக்கிறது அதற்காக இப்பொழுது ஒரு ஆசனத்தை நாம் செய்யப்போகிறோம் சக்கராசனம் மிக வலுவான ஒரு அற்புதமான ஆசனம் அதை எப்படி செய்வது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் படுத்துக்கலாம் இடது பக்கம் திரும்பி கால்களை நீட்டி மெதுவாக படுத்துக்கோங்க ரொம்ப பொறுமையா நிதானமா செய்யணும் இப்போ இந்த இரண்டு கால்களையும் மடக்கிக்கோங்க இரண்டு கைகளையும் தலை பக்கமாக கொண்டுட்டு போய் இரண்டு கைகளை நல்லா கிரிப்பா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க தலை பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க கைகளை கைகளை நல்லா முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்க ஒரு மூச்சு ஆழ்ந்த மூச்சு எழுத்து விடுங்க இப்பொழுது மூச்சினுடைய பலத்துல மெதுவா அப்படியே முதுகு மேலே தூக்குங்க அப் நல்ல மேக்ஸிமம் மேலே வரலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மெதுவாக கிழவாங்க மெதுவாக கிழவாங்க தலையை முன்னாடி கொண்டுட்டு போய் அப்படியே கிழவாங்க மெதுவாக கீழே வந்துட்டு இப்போது கால்களை கைகளை எடுத்துக்கோங்க முதல்ல கீழே வச்சுருங்க கால்களை நீட்டிக்கோங்க கால்களில் நீட்டிக்கோங்க கண்களை மூடிக்கோங்க கை கீழே வச்சுக்கோங்கம்மா நல்லா ஓய் விடுங்க இன்னொரு முறை நம்ம இந்த ஆசனத்தை செய்யலாங்க கால்கள் ரெண்டையும் மடக்கி கொள்ளலாம் இரண்டு கைகளையும் தலை பக்கமாக கொண்டுட்டு வாங்க கைகளை நல்லா கிரிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உடல் பலம் முழுவதும் கைகள் கை பாதங்களிலும் கால் பாதங்களிலும் இருக்கிறது உள்ளங்கைகளிலும் பாதங்களிலும் இப்போ மூச்சை இழுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கோங்க மூச்சினுடைய பலத்தில் அப்படியே மேலே வாங்க அப் மேக்ஸிமம் வாங்க நல்லா வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மெதுவாக வாங்க கையை கீழே கொண்டுட்டு வாங்க கால்களை நீட்டிக்கோங்க ஓய்வெடுக்கலாம் உள்ளங்கைகள் ஆகாயத்தை பார்த்துருக்கணும் இரண்டு கால்களையும் தளர்வாக போய் போய்விடுக்கலாம் உடல் செல்களை எல்லாம் நல்லா தளர்த்திக்கோங்க உச்சியிலேருந்து பாதங்கள் வரைக்கும் கவனம் செலுத்துங்க இப்பொழுது நாம் சக்கராசனம் செய்தோம் இந்த ஆசனத்தை இருதய நோயாளிகள் ஹை ஹைபிபி இருக்கிறவங்க லோ பிபி இருக்கிறவங்க செய்யக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது முதுகு தண்டுவட பகுதியில் எதாகிலும் பிரச்சனைகள் இருந்ததேயானால் அவர்களும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளக்கூடாது அதே மாதிரி முழங்கால் வெளி இருப்பவர்கள் ஹெரண்யா குடலிறக்கம் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை மேற்கொள்ளக்கூடாது இந்த சக்கராசனத்தினுடைய பலன்கள் ஏராளம் சிலவற்றை நாம் பார்க்கலாம் மூளை நல்ல சுறுசுறுப்பு அடைகிறது கூன் முதுகு விழாமல் எப்பொழுதும் நேராக நிமிர்ந்து நடந்து செல்வதற்கு உதவியாக அமைகிறது இன்னும் தைராய்டு பாரா தைராய்டு சுரப்பிகள் நன்றாக இயக்கம் பெறுகிறது சக்கரங்கள் அதாவது முதுகு தண்டிலே இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளுடைய இயக்கம் சீரடைகிறது உடல் நல்ல பொலிவை பெறுகிறது இத்தனை பல நன்மைகளை உடைய இந்த சக்கராசனத்தை தினமும் செய்து பலன்களை பெறுவோம் நன்றி வாழ்க வளம் யோகாலாம் வந்து வந்து அப்படியே இல்லையா சோ நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இல்லையா அந்த மாதிரியான ஜார்கன்ஸ் எல்லாம் நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிக்சர் நாம வந்து ஓபன் பண்ண போறோம் ஓகே சோ அடுத்து என்ன வருது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு புதிய பிரேக்ல இனியமாக நிகழ்ச்சியாக புதிய கம்ப எஃப்எம் ஸ்டேஷனில் எல்லாருமே கேட்டு பண்ணிட்டு இருக்கீங்க பத்தாஜி பரோட நான் அஜய் சோமியா இப்போ வந்து யார் வரப்போ என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க ஓகே இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இளசை சுந்தரம் சார் வந்து பேச போகிறார் அவர் எப்பயுமே வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் பத்தி பற்றிலாம் வந்து பேசுவார் இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்க வேண்டிய விஷயம் இது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் பணமா இல்லங்க பணத்தை விட வந்து ஒரு படி மேலேன்னு சொல்லலாம் அதாவது நேர்மை நான் கூட பிளாட்டினம் வைரம்னு நினைச்சிட்டேன் நேர்மையா இருக்கிறதா ஐயோ நான் என்ன ஏதாவது வச்சு பேச போறாரு அப்படிலாங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா மனுஷங்க எல்லாருமே வந்து நேர்மையா இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லையா நம்ம இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் பட் நிறைய பேர் வந்து கடைப்பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் நேர்மையா சொல்ல போனா வந்து அதை பத்தி பேசுறதுக்கு அவர்தான் சரியான ஆள் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதே நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமானது ஏன் தெரியுமா பலரிடம் இல்லாத ஒரு குணம் சமூகத்தில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் தெரியுமா நேர்மை என்ற குணம் இல்லாமல் போனது செய்கிற தவறுகளை மறைப்பது யார் என்ன ஆனாலும் பரவாயில்லை எனக்கு எல்லாம் வேண்டும் என்று நினைப்பது அவர்களுக்கு காரணங்களை கற்பிப்பது விளக்கங்களை சொல்லி தப்பிக்க முயல்வது இந்த நேர்மையற்ற செயல்தான் இன்றைக்கு நடக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் அடிப்படையானது அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார் நேர்மையாக இருங்கள் நேர்மையாக இருப்பதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் நேர்மையை தவறுவதற்காக நீங்கள் எதையும் விட்டுக் கொடுத்து விடக்கூடாது இந்த கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா இது ஒரு மாபெரும் அடிப்படை உண்மை சமுதாயத்தின் வேர் தவறு செய்கிறவர்கள் தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக எவ்வளவு கேடயங்களை வைத்திருக்கிறார்கள் லஞ்சம் வாங்குகிற ஒரு பெரிய பிரமுகர் சொல்கிறார் ரெண்டே வரி தான் லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள் லஞ்சம் கொடுத்தேன் விட்டுவிட்டார்கள் முடிஞ்சு போச்சு பிரச்சனை அப்போ இவர்கள் எப்படி நேர்மையின் பக்கம் வருவார்கள் ஆக இந்த நேர்மையிலிருந்து தவறுகின்ற போது பிரச்சனைகள் வருகின்றன இப்போ நான் ஒரு வரலாற்று செய்தி சொல்ல போகிறேன் தியாகசீலர் கக்கன் என்று ஒருவர் இருந்தார் தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய அமைச்சரவையில் பல இலாக்காக்களுக்கு அவர் அமைச்சராக இருந்தவர் அவர் விவசாய துறையை கவனித்துக் கொண்டிருந்த காலத்தில் சிங்கப்பூரிலிருந்து அரசு சார்பிலே அங்கிருந்து ஒரு விவசாய அமைச்சர் வருகிறார் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வதற்காக இரண்டு அமைச்சர்களும் அமர்ந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபைல் வருகிறது கக்கன் அவர்கள் அந்த ஃபைலிலே கையெழுத்து போடுவதற்கு பேனாவை எடுக்கிறார் அந்த பழைய காலத்து தடி பேனா அது இன்றைக்குள்ளே தலைமுறை பார்த்தே இருக்காது அதில் இங்கு அடைச்சிட்டு வந்தால் ஆறு மாதம் எழுதலாம் அதை வச்சு போனால் லேசாக மை கசிஞ்சு இவரோட விரலில் படுது உடனே இந்த சிங்கப்பூர்லேருந்து வந்த அமைச்சர் சொல்கிறார் என்ன நீங்கள் ஒரு அமைச்சராக வந்துட்டு கசீர பேனாவை வச்சுருக்கீங்க அது குப்பையில் போடுங்கன்னு நான் ஒரு பேனா உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் இது கோல்டன் பென் இதில் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கோல்டாக தான் இருக்கும் இதை பரிசாக வைத்துக்கொள்ளன்னு சொல்லி இந்த கோல்டன் பென்னை எடுத்து அவர் கையில் கொடுக்குறாரு அது பார்த்து வாங்கி கொண்டு ரொம்ப நல்லா இருக்குது பேனா உடனே தாம் பட்டிய சட்டை சட்டப்பையில் குத்தி இருக்கலாம்ல யாரு கேட்க போகிறதில்லையில இவங்க ரெண்டு பேர் கடையில் நடந்தது தானே ஆனால் அப்படி செய்யவில்லை தன்னுடைய பிஐ வரவழைத்தார் அரசாங்க பதிவேட்டை கொண்டு வர சொன்னார் இந்த பேனாவை அதில் வரவு வைத்து கொண்டு இதை அரசாங்க கணக்கிலே ஒப்படைத்து விடு என்று சொன்னார் நம்ப முடியுதா கேட்குறவங்களால் இப்போது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முந்தி தான் இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் நம்மகிட்ட வாழ்ந்துருக்காங்க உடனே அந்த அமைச்சர் சொன்னாராம் இல்லை இல்லை நான் அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு சொல்லலை நான் உங்களுக்காக தான் என்னுடைய அன்பளிப்பை கொடுத்தேன் அப்படின்னா ஏன் எனக்காக நீங்கள் கொடுத்தீர்கள் நான் சாதாரண கக்கனாக இருந்தால் கொடுத்திருப்பீர்களா சாதாரண மனிதனாக இருந்தால் கொடுத்திருப்பீர்களா நான் அமைச்சர் என்ற பொறுப்பில் இருப்பதால் கொடுக்கிறீர்கள் எனவே இது அரசாங்கத்துக்கு உரியது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உங்களுக்கு சம்மதம் என்றால் அது அரசாங்க கணக்கில் ஒப்படைக்கிறேன் இல்லை என்றால் உங்களிடையுமே நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் அவர் சொன்னார் அப்போ என்கிட்டே கொடுத்துருங்க அவர்களே கொடுத்து விட்டார் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க இப்படி ஒரு மனிதர் இருக்கக்கூடுமா இருந்தார்கள் 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 எனவேதான் இந்த நேர்மை இன்றைக்கும் அவரை பற்றி பேச நம்மை தூண்டுகிறது இந்த நேர்மை தான் சமூகத்தில் ஒழுக்கத்தையும் சமூகத்தில் நேர்மையான எண்ணங்களையும் கொண்டு வரும் பாத்தீங்களா இவ்வளவு நேர்மையா பேசிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இது பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருதா பட் இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் பட் ட்ரை பண்ணா இருந்துடலாங்க நேர்மையா இருந்துடலாம் சாமியா எனக்கு ஒரு டவுட் சாமியா இந்த வீட்டுக்கு வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுக்கு வெளியில ஒரு செடி மாதிரி ஒண்ணு தொங்க விட்டுருப்பாங்களே என்னது கற்றாழை தான சொல்றீங்க நீங்க ஓகே அடுத்த டாபிக் வந்து நீங்க ஏற்கனவே படிச்சுட்டீங்கன்றது எனக்கு தெரியுது புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே சோ அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து சித்த வைத்தியர் அருண் பேச போறாரு கற்றாழையில இருக்கிற நன்மைகள் மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேச போறாரு ஓகே பாக்கலாம் கற்றாழைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே கற்றாழை ஏதாவது ஒரு இதில் பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா வீட்டுக்கு முன்னாடியே வந்து கற்றாழை செடி இருக்கும் வயிற்று வலி வந்தால் டக்குன்னு கற்றாழை எழுத்து அப்படியே அதை உரிச்சு உள்ளே இருக்க அந்த ஜெல் மாதிரி இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டுருவோம் எனக்கு ஆக்சுவலாக அதில் ஒரு சந்தேகமே இருக்குது அந்த மாதிரி அதை அப்படியே முழுசாக எடுத்து பயன்படுத்தலாமா உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மாதிரி சப்ஸ்டன்ஸ் சொல்கிறீங்களா அதை கற்றாழை சோறுன்னு நம்ம மருத்துவத்தை குறிப்பிடுவோம் இந்த கற்றாழை சோரை அப்படியே எடுத்து பயன்படுத்தக்கூடாது அது குறைஞ்சது ஒரு ஏழு முறையாவது கழுவி பயன்படுத்தணும் அதில் இருக்கிற அந்த அதிகசப்பு வந்து உடலுக்கு ஆகாது அதாவது அப்படியே பயன்படுத்துகிறத விட ஒரு ஏழு முறை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் கற்றாழை வந்து ஒரு காயகற்ப மருந்து தான் தேரையர் கற்றாழையை பற்றி குறிப்பிடும்போது கற்றாழையை வந்து பக்குவம் பண்ணி நம்ம சாப்பிடும்போதே ஒரு நூறு வருடம் வரைக்கும் வாழ முடியும் அப்படிங்கிறத உறுதியாக குறிப்பிடுறார் அவருடைய மருத்துவ குறிப்புகளில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்குது இன்றைக்கி சோப்பில் இருந்து நம்ம பயன்படுத்துகிற கிரீமில் இருந்து ஷேவிங் இருந்து ஷாம்புல வந்து எல்லாத்துலேயும் அலோவேரா இருக்குது அலோவேரா இருக்குது அலோவேரா இருக்குன்னு சொல்கிறாங்க அலோவேராண்ட் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபேன்சியான டேமாகவே ஆயிடுச்சு அதாவது ஒரு வணிக பொருளாகவே மாறிடுச்சு ஆனால் கற்றாலையை வந்து நம்ம வீட்டு தொட்டிகளே வச்சு நம்ம அதை பயன்படுத்த முடியும் அது உள்ளே இருக்கிற சோற்றை எடுத்து ஏழு முறை கழுவி எந்த நோயோ அதுக்கு தகுந்த மாதிரியான இணைப்பொருட்களை சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும் குறிப்பாக வயிற்று வலிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரகம் வெந்தயம் இது ரெண்டையும் பவுட்ரு பண்ண தூள் வந்து ஆறார டீஸ்பூன் ஒரு மடலோட ஷோர் உள்ளே இருக்கிற ஷோரை எடுத்து அதை கழுவி பயன்படுத்தி அதையும் இந்த சீரகப்பொடியும் வந்தே எப்படியும் சேர்த்து நம்ம பய உள்ளே சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரெண்டு வேலை வயிற்று வலி வந்து குணமாகும் நீர் எரிச்சல் இருக்குது நீர் கடுப்பு இருக்குது நீர் போகும்போது வலி இருக்குது அப்படின்னு நினைக்கிற இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கற்றால கழுவுன சோற்றோடு கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அப்புறம் கற்கண்டு ஒரு அஞ்சு கிராம் அளவு வால் மிளகு தூள் நாட்டு மருந்து கடைகளுக்கு கிடைக்கும் வால் மிளகு தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இது மூணையும் கலந்து சாப்பிடும்போது நீர் கடுப்பு நீர் சுருக்கு நீர் போன பிறகு வரக்கூடிய வலி இது எல்லாமே குணமாகும் பொதுவாக கற்றாழைக்கு வந்து சித்த மருத்துவத்தில் குமரின்னு வேறு பேர் உண்டு குமரி கன்னி அப்படின்லாம் சொல்லுவோம் குமரினா பெண் பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளை இப்போ அதிகமாக உதிரப்போக்கு அதாவது பீரியட்ஸ் டைமில் அதிகமாக உதிரம் போகுது அப்படின்னா கூட இப்போ இரகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கூட இது எல்லாத்துக்குமே இந்த கற்றாழையிலான செய்யக்கூடிய மருந்து வந்து மிகச்சிறந்த இருக்கும் பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வயிற்று வலிக்கும் இந்த கற்றாலையினால் செய்யக்கூடிய மருந்து அந்த குமரி பக்குவம்னு சொல்லுவோம் கற்றாழைக்கு வேறு பேர் குமரின்னு சொன்னோம் அந்த குமரி பக்குவத்தை நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம் ஏழு முறை கழிவு எடுத்த சோறு ஒரு நூறு கிராம் அளவு இருக்குன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு பூண்டு எடுத்துக்கணும் அதில் பாதி கருப்பட்டி இருபத்தஞ்சி கிராம் அளவு கற்பட்டி கருப்பட்டியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதில் உள்ள அந்த நீரை வடிகட்டி எடுத்துகிட்டு பாகு காய்ச்சற மாதிரி அதை கொதிக்க வச்சு ஏற்கனவே இருக்கிற அந்த கற்றாழை சோறையும் இடித்த வெள்ளை அதில் போட்டு நல்லா அடுப்பேற்று கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும்போது ஒரு அல்வா மாதிரி ஒரு பதம் வரும் அந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதுதான் வந்து குமரி பக்குவம் அதை காலை மாலை இரண்டு வேலையுமே ஒரு அஞ்சு கிராம் அளவு வந்து அதை சாப்பிடலாம் இரண்டு வேலையை சாப்பிடும்போது பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய அந்த வயிற்று வலி குணமாகும் அதாவது கருப்பை சார்ந்த எல்லா பிணிகளையுமே குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த குமரி பக்குவத்துக்கு உண்டு குறிப்பாக இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு எல்லாமே பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது கற்பையில் வரக்கூடிய நீர்க்கட்டிகள் பிரச்சனை இருந்தது நூற்றில் எழுவத்தஞ்சு பேருக்கு இருக்குது இன்னைக்குள்ள பெண்களுக்கு நம்ம உணவு பழக்க வழக்கத்தினால அந்த பிரச்சனை ரொம்ப ரேராக இருக்கும் அந்த கேஸ் இப்போது ஒரு பத்து பேர் கிளீனிக் வந்தாங்கன்னா ஒரு எட்டு பேருக்கு பெண்களுக்கு இந்த பிசிஓட்னு சொல்லக்கூடிய செர்விக்கல் கேன்சர் இந்த யூட்ரஸ் கேன்சர்லாம் சொல்றாங்களே அது கூட வந்து இந்த அலுவலர் எடுத்துக்கிறது ஒரு விதத்துல வந்து அது தடுக்கும் நல்ல பயம் கண்டிப்பாக நல்ல பயம் இன்னைக்கு நவீன ஆராய்ச்சிகள் எல்லாமே அதை வந்து நிரூபிச்சிருக்கு பிசிஓடி குணப்படுத்துறதையும் நிரூபிச்சிருக்கு இந்த மாதிரியான டியூமர் ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி இருக்கிறதையும் நிரூபிச்சிருக்கு சர்க்கரை வியாதிக்காரங்களும் இதை சாப்பிடலாம் அந்த நிறுத்தத்தில் உள்ள சுகர் கண்டென்ட்டும் குறையிறது வந்து நிரூபிச்சிருக்காங்க இது மாதிரி கொலஸ்ட்ரால் குறையறதையும் நிரூபிச்சிருக்காங்க அதனால தான் நம்ம காயகற்ப மருந்துன்னு இதை குறிப்பிட்றோம் கற்றாழையை சாறு எடுத்து அந்த சாரையே நம்ம குடிக்கும்போதும் உடல் வெப்பம் குறையும் இன்னும் உடலில் வீக்கம் எங்கேயாவது இருந்தால் அந்த வீக்கத்துக்கு அந்த சாரை லேசாக ஹீட் பண்ணி அந்த வீக்கத்தில் அப்ளை பண்ணால் உடல் வீக்கம் குறையிறதுக்கும் இந்த கற்றாழை சாரை வந்து பயன்படுத்துறது நீங்கள் வந்து இதை அடிப்பட்ட அடிப்பட்ட வீக்கத்துக்கும் பயன்படுத்தலாம் நோய் நிலைகளில் ஏற்படுத்தக்கூடிய வீக்கத்துக்கும் கற்றாழைச்சாரை லேசாக சூடு பண்ணி அதை அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணும்போது அந்த வீக்கம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தாங்க முடியாத தண்ணி தாகம் இருக்குது எந்த இது குடிச்சாலும் தாக அடங்கலைங்கிறவங்க அந்த கற்றாழை சாறை லேசாக சூடு பண்ணி அதில் கொஞ்சம் கற்கண்டு சேர்ந்து குடிக்கும்போது அந்த அளவிட முடியாத தாகமும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு கற்றாழையை பயன்படுத்தி பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் மற்ற ஆண்களுக்கோ குழந்தைகளுக்கோ வர பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம அந்த கற்றாழையை இன்னும் ஒரு செடியை ஒரு தொட்டியில் எல்லா இடத்துலயும் வளரக்கூடியதுதான் அப்பார்ட்மெண்ட்ல கூட வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துனா கூட அந்த கற்றாழை வளர்த்துக்க முடியும் இன்னும் தொட்டி இருந்தா போதும் அது வைக்கிற அளவு கற்றாழை வளர்த்துலாம் அந்த கற்றாலையை நம்ம ரெகுலரா பயன்படுத்தினா தேரையர் சொன்ன மாதிரி நூறு ஆண்டு வாழ்வதற்கு கூட அதற்கு வாய்ப்பு இருக்கு ஃபைன் கற்றாலையோட முகத்தை ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் கற்றாலையை எங்க பார்த்தாலும் எடுத்து நம்ம மூஞ்சில் தேய்ச்சிட்டே இருப்போம் போல இல்லை அது மட்டும் இல்ல எவ்வளோ நல்ல விஷயங்கள் நல்ல விஷயம் இருக்காது பட் நான் எல்லாருமே தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வந்து முகத்துல வந்து அது போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மட்டும் இல்லாமல் வந்து பாட்டி வைத்தியத்துக்கு வந்து முதல்ல அந்த கற்றாலை தான் எடுப்பாங்க இந்த குளிர் காலத்துலலாம் கூட சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே சொல்லிட்டதுனால நம்ம ஒரு குட்டி பிரேக் விட்டலாமா யா விட்டே ஆகணும் நம்ம அந்த கற்றாலை பற்றி நிறைய விஷயம்லாம் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு சோ நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் பிரேக்கு அப்புறமா புதிய ஸ்டேஷன்ல இது இனி அவை

மேம் முதல்ல வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவங்க வந்து எந்த விஷயத்தால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பெண்கள் குழந்தைகள் அப்படின்னாவே நமக்கு தெரியும் அது வந்து ஒரு குடும்ப செட்டப்பில் தான் வந்து அவங்க அதிகமான ஒரு வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க ஏன்னா நம்ம வந்து தனியாக பெண்களை பற்றி பேசினா திருமணம் ஆகாத பெண்களையோ இல்லை மற்ற யாரோ வேணால் நம்ம பேசலாம் வயதான பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை பேசலாம் பட் பெண்களும் குழந்தைகளும் நம்ம சொல்கிறப்ப நமக்கு நல்லா தெரியும் அது வந்து ஒரு குடும்ப ஒரு சூழலில் தான் வந்து அவங்களுக்கான ஒரு வன்முறையை நம்ம பேச முடியும் ஸோ அப்படி பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா குடும்பத்தில் நடக்கக்கூடிய பல விதமான வன்முறைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அதிகமாக பெண்களும் குழந்தைகளும் சொல்லிட்டு அப்போது இதில் வந்து எல்லாருமே கேட்கலாம் ஏன் ஆண்கள் பாதிக்கப்படுறது இல்லையா ஏன் வந்து பெண்களும் குழந்தைங்களும் குடும்பன்றப்போ அது ஆண்களும் இருக்காங்க அப்போ பேசியாக நம்ம பார்க்குறோம் ஆண்கள் வந்து எப்பவுமே இந்த ஆணாதிக்க சமூக செட்டப்பில் ஒரு ப்ரிவ்லேஜ்டு குரூப்பாக இருக்காங்க அவங்களால முடிவெடுக்க முடியும் அவங்க எப்போவுமே பெண்ணோட ஒரு அதிகமான ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அப்போ அந்த குடும்பன்ற செட்டப்பில் அந்த உயர்ந்த பவர் பவர் வந்து ஆண்களுக்கு அதிகமாகவும் பெண்கள் கம்மியாகவும் இருக்கிறதுனால ஆண்களால் தான் இந்த பெண்கள் மேலேயும் குழந்தைகள் மேலேயும் பெருவாரியான ஒரு வன்முறை நடத்தப்படுது ஸோ இந்த ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் அப்புறம் குடும்ப வன்முறை அதை பற்றி ஒரு கேள்வி இருக்கு அந்த குடும்ப வன்முறையால் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா குடும்பத்தில் வந்து குழந்தைங்களையும் அம்மாவும் தான் பாதிக்கப்படுறாங்க அதிகமாக பெண்களும் பட் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வருது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம அது கூட நம்ம ஆட் பண்ணோன்னு சொன்னோன்னு சொன்னால் நம்ம எப்பவுமே நினச்சிட்டு இருக்கோம் அப்போ அடிக்கிறாங்க எப்பவுமே ஆண் பெண்கள்னாவே மனைவி அவர் அடிக்கிறாரு துன்புறுத்துறாரு அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் தான் உடல் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மிரட்டுறாரு கொழப்பணியோட மிரட்டுறாரு இல்லைனா வேற ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பு இருக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டப்பூர்வமாக இல்லைனா வந்துட்டு ஃபிசிக்கலாக உடல் ரீதியான ஒரு வன்முறை துன்புறுத்தலாம் நம்ம வந்து அப்யூஸுன்னு சாதாரணமாக புரிஞ்சு இருக்கோம் பட் ரெண்டாயிரத்து ஐந்து குடும்ப பெண்களுக்கு மீதான குடும்பத்தில் நடக்கக்கூடிய வன்முறைக்கான சட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் தான் முதல் முறையாக என்ன டைப் ஆஃப் வன்முறைகள் அப்யூஸ்டுன்ற வார்த்தையை வார்த்தை நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் அதை வந்து சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வரையறைக்கு உட்பட்டு வந்து வந்து இந்த வன்கொடுமைன்னு சொன்னால் உடல் ரீதியான வன்கொடுமை மட்டும் கிடையாது வித்தியாசமான வன்கொடுமைகளை அதில் சொன்னாங்க அதில் தான் முதல்ல சொல்கிறாங்க மன ரீதியான வன்கொடுமை மிரட்டுறது பான்கள் பேசாமே இருக்கிறது அப்படியே விட்டுறது கை விட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கலை பட் அதை விட பெரிய பெரிய ஒரு பயங்கரத்தில் வந்து பெண்கள் மேலேயும் குழந்தைகள் மேலேயும் நிறைய குடும்பத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்போ அந்த மாதிரி சைக்கலாஜிக்கலான உளவியல் ரீதியான ஒரு வன்கொடுமையை பண்ணுறது அதை தாண்டி இன்னொரு பெரிய வன்கொடுமை நம்மளை மாதிரி ஒரு மூன்றாந்த நாடுகளில் நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான வன்கொடுமை இப்போ எனக்கு மனைவியை பிடிக்கலன்னு சொன்னோன்னா நான் அந்த அந்த நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கே போக மாட்டாங்க அப்போ என்ன நடப்பாங்கன்னா சம்பளத்தை மனைவிக்கே கொடுக்குறதே இல்லை அப்போ அவங்க எப்படி குடும்பம் நடத்துவாங்க அந்த குழந்தைங்களுக்கான உணவை எப்படி கொடுப்பாங்க குழந்தைங்களோட பள்ளிக்கூட செலவுகள் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு பொருளாதார ரீதியான வன்முறையை தான் வந்து நம்ம மாதிரியான ஒரு நாடுகளில் அதிகமாக அவங்க மேலே புகுத்தப்படுது அப்போ அந்த பெண் என்ன பண்ணுறன்னா வேறு வழி பக்கத்தில் என்ன வேலை கிடைக்குதோ அவங்க என்ன பிடிச்சிருப்பாங்க ஒரு வீட்டு வேலைக்கு போகிறதோ இல்லை கூலி வேலைக்கு போகிறதோ இல்லை சாதாரண ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் போய் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் வேலை பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப அது அதிகமான ஒரு கொடுமை ஒரு டபுள் அப்யூஸ்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு அவங்க தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் வருது ஸோ இது இந்த மாதிரி ஒரு பொருளாதார வன்கொடுமை தான் இதில் வந்து அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகே இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது இன்செக்யூரிட்டி அண்ட் எமோஷனல் அட்டாக் தான் வந்து நிறையா இருக்கு அதை வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த அபியூஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமா தான் வந்து ரொம்பவே எல்லாருமே வந்து ஃப்ரீக்வெண்டாக பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து அது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேம் நீங்கள் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக அப்புறம் எமோஷனலா இந்த மாதிரியான ஒரு வன்முறை வன் கொடுமை வந்து நடத்தப்படுது அப்படின்னு சொன்னீங்க ஒரு குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு வந்து எந்த மாதிரியான வன்கொடுமை நடக்கப்படுது ஆக்சுவலாக நம்ம வந்து உலகலாகவே ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டஸ்டிக்ஸும் இருக்குது நேஷனல் பியூரோ ஆஃப் இது விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்கு அவங்களோட புள்ளி உரவங்களாம் எடுத்து பார்த்தோம் சொன்னால் நம்ம நினைச்சுட்டுக்கும் பெண் குழந்தைகள் மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்க அதிகமான பட் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வந்து ஆண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு கீழே ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட்டு தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் வந்துட்டு பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிப்போட வயசு பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்கு அவங்க வர்றப்ப அதிகமான ஒரு பாதிப்புக்கு அவங்க ஆளாக வராங்க ஏன்னா சின்ன வயசில் அவ்வளோ வேணாலும் தெரியாது நமக்கு என்ன நடக்குது குடும்பத்துலேருந்து தெரியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்றப்ப தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம என்ன புரிதல் இருக்குன்னா அப்பா வந்து ரொம்ப குடிகாரராக இருந்தால் அம்மாவெல்லாம் அடிச்சாங்கன்னு சொன்னால் பையன் வந்து குடிக்க மாட்டான் அதை கஷ்டத்தை பார்த்து வளர்ந்துருக்காதனால தன்னோட குடும்பம் வரப்போ பண்ண மாட்டாங்கன்னு பட் உலகளாவே எல்லா ஸ்டடீஸுமே என்ன புரிதல் வந்திருக்குன்னா அப்பா ஒரு குடிக்காரராக இருந்தால் கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்ட் பையனும் குடிக்காரன் ஆல்கஹாலிக்காக தான் ஆகிறாங்க ஆகுறாங்க அப்படின்றதான் ஸ்டடீஸ் சொல்லுது நமக்கு அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா அடிக்கிற அப்பா ஒரு அம்மாவை அடிக்கிற தினம் அடிக்கிற அப்பாவை பார்க்குற ஒரு பையன் வந்து ஒரு அவனோட அவனுக்கு ஒரு குடும்பம்னு வர்றப்ப அவனுமே பொண்டாட்டி அடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் நம்மளுக்கு வந்து உரிமை இருக்குது எனக்கு வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற அதே மைண்ட் செட்டை இவங்க கேரி பண்ணுறாங்கன்றது நம்மளோட ஸ்டடியில் அமெரிக்காவில் நடந்த ரீசெண்டான ஸ்டடி இதை பான்கி மணும்னு சொல்கிறார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களில் வந்து நாலு பேரில் ஒருத்தர் அமெரிக்காவில் வந்து நாலு பேரில் ஒருத்தர் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்தே அவங்க வந்து அடிவாங்கப்படுறாங்க அவங்க லைஃப் டைமில் எப்படியாவது அவங்க ஒரு பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க இவனோட ஸ்டாட்டஸுக்கு எடுத்திங்கன்னா பான்கி மூணு சொல்கிறாரு மூணுல ஒரு பெண் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க உலகம் ஃபுல்லாக இது ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் தான் இது வறுமையான ஒரு கண்ட்ரி இங்கே மட்டும் நடக்கிற ஒரு ஃபினாமினன் கிடையாது உலகம் முழுதுமே வந்து இது நடக்குது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த டாப் அண்ட் டெய்ல் மட்டும் நம்ம பார்க்கலாம் இதான இம்பாக்ட் லாங் டேம் இம்பாக்ட் என்ன நடக்குது இதுக்கான ரீசன்ஸ் பேசிக் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க இதோட வந்து ஒரு நீண்ட நாளே இதனுடைய பாதிப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த பெண்கள் இந்த இது மாதிரி வன்முறைக்கு உள்ளாக்குற பெண்கள் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு மன வளர்ச்சிலையும் ஒரு மேலோங்கி இருக்க மாட்டாங்க ஒரு பொருளாதார ரீதியாக அவங்க எதையும் சாதிக்க மாட்டாங்க ஒரு வேலையில் கூட ஒரு நல்ல உழைப்பாளையே இருக்க முடியாது என்னென்னா தினமும் அடி வாங்கிட்டு அந்த பயத்தோடு வாழக்கூடிய ஒரு பெண் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை மன ரீதியாகவோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ இல்லை அந்த நாட்டுக்கோ கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றது சாத்தியமே கிடையாது ஒரு சாதாரண ஒரு ஒரு ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு பெண்மணியாக அவங்க வாழ்ந்து அவங்க இறந்து போயிட போகிறாங்க அவங்களோட வாழ்க்கை இந்த குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் எப்போ வேணால் நம்ம வன்முறைக்கு உள்ளாக்கப்படலாம் அப்படின்னு ஒரு வாழறக்கூடிய அந்த குழந்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதோடைய வளர்ச்சி அது வந்து ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு மென்டலாக ஒரு மனரீதியாக ஒரு நல்ல குழந்தையாவோ இல்லை ஒரு அமைதியான குழந்தையா சந்தோஷமான குழந்தையா அது வளர போகிறது இல்லை அப்போ அது வந்து ஒரு சரியான ஒரு வேலையில் கூட உட்கார முடியாது ஏன்னா படிப்பே பல பேருக்கு பார்த்திங்கன்னா பல வீடுங்களில் இந்த மாதிரி குடும்ப வன்முறை நடக்கிற குடும்ப வன்முறையில் இருக்கிற குழந்தைங்க பத்தாத கூட தாண்ட மாட்டாங்க ட்ராப் அவுட்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியில் இப்போ குடும்ப பக்கத்தில் கூட ஒரு ட்ராப் அவுட்ஸ் போனோம் நாங்கள் படித்த காலத்தில் எமச்சிட்டு அப்படி இல்லை அப்போ அதிகமான குழந்தைகள் ட்ராப் அவுட்ஸ் யார் அஞ்சாவதுக்கு மேலேயே போடல கேட்டால் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சண்டை அப்ப அந்த அம்மாவுக்கு குழந்தைய பார்த்து கூட முடியாது அவங்க அடி வாங்கிட்டு அவங்க பண்ற பிரச்சனையில குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு டெய்லி போதும்னு கூட பார்க்க முடியாத ஒரு சூழல்ல அது குழந்தையோட ஸ்டடிஸை பாதிக்குது அப்ப எதிர்காலம் அடுத்த ஜென்ரேஷன் எதிர்கால தலைமுறைன்னு சொன்னா சுத்தமாக ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரியான வன்கொடுமை நடக்கிற குடும்பத்தில் அந்த பெண்களும் பெருசாக எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல இந்த குழந்தைகள் மொத்தமாக அவங்களுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குள்ளாகும் மேம் சொன்னதுலேருந்து கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம குழந்தைங்க அப்படின்னு மேம் சொன்னது நம்ம பேசிகிட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களை பற்றி தான் இல்லையா அதில் பெண் குழந்தைகள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க தவறாக எடுத்துக்கூடாது ஸோ நம்ம டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம தெளிவுபடுத்தணும் இல்லையா கண்டிப்பாக அருண் பலி இதை பேசும்போது நம்ம இதுக்கான காரணங்களையும் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடக்கிறதுக்கு வந்து என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஆமாம் இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா எப்போவுமே நம்ம வந்துட்டு விஷயங்களை பேசுகிறப்போ மேலோட்டமாக விஷயங்களை பேசிவிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா இதை பிரிவெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பேசுகிறோம் அது இல்லாமல் அதோடைய வேர்களை போய்ட்டு அதுக்கு என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை எப்படி தடுக்கிறது எதிர்காலத்தில் இதை வராமல் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இந்த இதனுடைய காரணம் என்ன ஏன் எப்போவுமே பெண்களே இந்த குடும்ப செட்டப்பில் வந்து வன்முறைக்குள்ளாக்கப்படுறாங்க குழந்தைகளும் யாரெல்லாம் பவர் இல்லையோ ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா இந்த சமூக அமைப்பை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க இருக்குது இந்த சமூக சமூக அமைப்புன்றது ஒரு ஆணாதிக்க சமூக அமைப்பு தான் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆண்களுக்கு இதில் வந்து அதிகமான சௌகரியங்களும் அதிகமான உரிமைகளும் அதிகமான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அதிகாரம் வந்து பவர் ஷேரிங் வந்து பெண்களுக்கு கம்மியாகும் ஏன்னா சொத்துலேருந்து நமக்கு எல்லாமே தெரியும் எதெல்லாம் பணமாக இருக்கோ எதெல்லாம் சொத்தாக இருக்கோ இது எல்லாமே ஆண்கள் வழியாக தான் இங்கே பாஸ் பண்ணப்படுது அப்போ அவங்களுக்கான அதிகாரம்ன்றது இங்கே உறுதி செய்யப்படுது அப்போ இந்த சமூகத்தில் பெண் எப்படி பார்க்கப்படுறாங்கன்னா அது ஒரு சொத்து இல்லாதவங்களா எந்த உரிமையும் இல்லாதவங்களா ஒரு அவங்களுக்கு அடுத்தபடியில் எல்லாம் அடிமையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ வந்துடுச்சு அப்ப இந்த சூழல் தான் வந்து இந்த மாதிரியான வன்முறையை வந்து நியாயப்படுத்துது இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு மனைவியை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம இங்க இருக்கிறவங்க நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஆண் நீங்க போய் தடுங்களேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இல்லை இல்லை அது உங்க குடும்ப பிரச்சனை இப்போ ஒரு குடும்பம்ன்றப்ப யாரை வேணா வன்முறைக்கு உட்படுத்தலாம் அதுவே அது ஒரு மனுஷி ஹியூமன் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா ஆணும் பெண்ணும் வந்து மனிதர்கள் தான் ஆண் பெண் கிடையாது குழந்தைங்களை வந்து நீங்க வந்து மேல் செயல்டா ஃபீமேல் செயல்டா பிறக்கலாம் ஆனா நீங்க வளர்கிறப்ப ஆண் பெண்ணா வளர்க்கப்படுறீங்க அப்போ ஜெண்டர் பேஸில் நான் வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க உன் புருஷன் வீட்டை விட்டு வரக்கூடாது புருஷன் வீட்டில் வாழ்கிறதா மரியாதைன்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு எனக்கு சப்போர்ட் இல்லை அப்போ நான் என் புருஷன் எனக்கு என்ன பண்ணாலும் நான் அடி வாங்கிட்டு அங்கே தான் போகிறேன் அப்போ என் குழந்தைங்களும் அதை பாதிக்கப்பட போகுது அப்போ இந்த மாதிரியே ஆயிரம் வருஷமாக எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்துருன்னா இது வன்முறை இப்படி தான் இருக்க போகுது அப்போ மனிதர்களாக என்னைக்கு ஆண் பெண்ணுன்றதை தாண்டி என்றைக்கு வந்து நம்ம வந்து மனிதர்களாக எப்போவுமே பெண்கள் விஷயம்னாவே பெண்களாக தான் நம்ம கூட பேசிட்ருவோம் இதுதான் விமன் இஷ்யூன்னு பார்க்குறோம் இது வந்து சோஷியல் இஷ்யூ குடும்பம்ன்றதெல்லாம் ஆண்களும் இருக்கிறாங்க அப்போ இது வந்து மனிதர்கள் சம்மந்தப்படுது அப்போ இது பெண்கள் விஷயம் இல்லாமல் ஆண்கள் விஷயம் இல்லாமல் இது மனிதர்கள் பார்த்தோன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் அடிபடுறவங்களோ ரோட்டில் வந்து அடிபடுற பெண்களை பார்த்தோம் நம்ம வந்து இது ஒரு மனுஷி தான் இது நீ அடிக்க முடியாது உன் பொன்னாடி கிடையாது இது ஒரு மனுஷி யாருமே யாரும் அடிக்க முடியாது வன்முறைக்கு உட்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு புரிதல் இந்த சமூகத்துக்கு வரும் ஏன் இது ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிற்பாடும் இந்த வன்முறைகள்லாம் எப்படி தொடர்ந்து வருது நம்ம நாட்டில் கிடையாது இது வந்து ஒரு யூனிவர்சல் பேண்டமிக் தான் அது அப்போ வந்து உலக ஃபுல்லாக அமெரிக்காவில் இருக்க போகணும் அடி வாங்குது ஏன் அப்படி அடி வாங்குறாங்க இது எப்படி நடக்குதுன்னு சொன்னால் சுற்றி இருக்க சமூகம் இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய சைலன்ஸ் ஆஃப் த சொசைட்டி சிக்ஸ் இது தொடர்ந்து வளர்றதுக்கான காரணத்தை எது ஊக்கப்படுத்துதுன்னு சொன்னிங்கன்னா இந்த சமூகம் இந்த வன்முறையை சாதாரணமாக எடுத்துக்குது பெண் தானே ஆண் அடிக்க முடியும் ஆணுக்கான அதிகாரம் உறுதி செய்யப்படுது இதை வேடிக்கை பார்த்துட்டு இன்னொரு பெண்ணும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சொந்த அம்மாவே கூட புருஷன் ஒரு அடிதானே அடித்தான் என்ன இப்போது போய் வாழ் இப்படி தான் நடக்கும் எல்லா குடும்பத்துலேயும் இப்படியான வன்முறையை ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழி வழியாக வந்து வருது பக்கத்து வீட்டிலையும் எழுத்து வீட்லையும் அமைதியாக அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த சைலன்ஸும் இந்த ஏற்றுக்கொள்கிறதும் ஆண்களுக்கான அதிகாரம் ஏற்றுக்கொள்கிறதும் மனிதர்களாக மதிக்கப்படாதோ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனிதர்களாக மதிக்கப்படாததும் தான் இந்த இதுக்கான ஒரு காரணமா இத்தனை வருடம் இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஒரு நாலு பேர் நின்னுட்டு ஒரு விஷயம் வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு பேர் மத்தியில பாத்தீங்கன்னா ஆமா ஆமா இதெல்லாம் வந்து தட்டிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இதெல்லாம் வேற யாராவது கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற யாரோ ஒருத்தர் மேல வந்து ஒரு டிபெண்டன்ஸ் வந்து வச்சிருக்கோம் இந்த விஷயம் எல்லாம் நாம தட்டி கேக்குறதுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொன்ன தப்பு சம்பளமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த தப்பு எல்லாமே இந்த சொசைட்டில தான் நடக்குது சொசைட்டி யாரு நம்மதான் சேர்ந்ததான சொசைட்டி அப்படிங்கிற ஒரு தாட் வந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் தட்டி கேக்க ஆரம்பிப்போம் இந்தியா ஆஹ் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதோட நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாலே எல்லாத்தையும் வந்து நம்ம ஈஸியா திருத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா கண்டிப்பாக திருத்தத்துக்காக நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது புதிய மேஃபம் ஸ்டேஷனில் இது இனிய வாய்ப்பு